சில விஷயங்கள்லாம் நமக்கு சட்டுன்னு அது நடந்துருத்துனா ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வாய்ப்பு கொடுத்தா போதும் சார், நான் முன்னேறிடுவேன். எத்தனை பேர் சொல்லுவோம், ஒரு கிணத்துல இருக்கிறவாளுக்கு சின்ன கயிறு யாராவது போட்டானா அதை பிடிச்சி ஏறி வந்துடுவான். அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா போதும் சார், நான் வாழ்க்கையில் வெற்றியாளனாக திகழ்வேன் சார். இறைவன் ஒரே ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டாரா? இறைவன் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்தார், எனக்கு தெரியல, அனுபவம் இல்லை. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நான் ஜெயிச்சிருவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மனசில் கஷ்டப்பட்டு இருக்கேன், அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின்னு இருக்கிறவாளுக்கு ஒரு அற்புதமான மந்திரம், இந்த மந்திரத்தை ஜெபிங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு யாராவது மூலமாக கிடைக்கும். அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம், யோகமாயா யுகேந்திராய நமஹ. 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 இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை சொல்லணும். பிரம்ம முகூர்த்தம் சரியாக 4 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள ஜபிச்சுடுங்க. விளக்கு ஏற்றிக்கணும், கிழக்கு மேற்கு பார்த்து, கிழக்கில் ஒரு திரி மேற்கில் ஒரு பார்த்து திரி, நெய் விளக்கு தான் போடணும். அதுக்கப்புறம் லேசாக பழத்தை கட் பண்ணிக்கணும், அதில் கல்கண்டு கலரிக்கணும். கல்கண்டை கழையிண்டு அந்த விளக்கை பார்த்து, 2 புஷ்பம் இருந்ததுன்னா வீட்டில் வளர்த்துருந்தா 2 புஷ்பம் இருந்தால் அந்த புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணி, இல்லைன்னா முதல் நாளே புஷ்பத்தை வாங்கி வச்சு ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த விளக்கில் ஜபிச்சுக்கோங்க. அந்த விளக்குனுடைய தீபத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இப்படி இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும் சார்? அப்படி சொல்ல வேண்டாம். அந்த விளக்கை பார்த்து சொல்ல 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 சட்டுன்னு ஒரு க்ஷணம் உங்கள் மனசு உள்ளே போகும். அது ரொம்ப அற்புதமான ஒரு தருணம், அதை அனுபவித்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் புரியும். இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் வெறுமனே மந்திரத்தை சொல்கிற விஷயம் இல்லை. இது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்தை, ஆன்மீக அனுபவத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நம்ம புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு உள்ளே ஒரு பெரிய மாற்றம் தரும் சார். ஆன்மீக தகவல் இதுவரைக்கும் யார் இப்படி சொன்னதில்லை சார், இதை நம்ம சொல்லிட்டோமே நீ எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். அதனால் இதை நைவேத்தியம் பண்ணுங்கள், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு வாய்ப்புண்டு, பயன்படுத்தி நீங்கள் வெற்றியடைந்தால் எல்லோரும் வெற்றியடைந்த சமானம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்முருகா, ஸ்ரீவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.